அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா பலமும் பெற வேண்டும் நான் உங்கள் பொது உடைமூர்த்தி அச்சை இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று உலகையே அட்டிப்படைக்கும் கொரோனா இந்த தாக்கம் எப்போது வந்து குறையும் அதை பற்றி நிறைய விஷயம் கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் பதிமூணாந்தேதி ஒரு நேரலையில் தனியார் தொலைக்காட்சியில் நான் பதிவு பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது அடுத்து வரக்கூடிய பதினெட்டு மாதங்களுக்கு உலக லெவலில் அதாவது ஆஸ்திரேலியா மட்டுமல்ல அமெரிக்கா மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாமே பாதிக்கப்படும் மக்கள் கூடக்கூடிய இடங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்னொரு நேரலையில் என்னால் காரிறோள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது கருமை சூழ்ந்த பகுதி அப்படின்னு சொல்கிறேன் என்ன கருமை சூழ்ந்த பகுதின்னு இருண்ட பகுதியாக உலகம் மாறுது அப்படின்னு சொல்லி எழில் மாறல் அப்படிங்கிற விளக்கத்துக்காக சொல்கிறேன் அழகு குறைந்த ஆண்டு அப்படின்னு நான் சொல்கிறேன் விகாரி வருடத்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இந்த காலகட்டத்தை தான் மக்களே உழுக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸு பாதிக்கப்பட்டிருக்கு அது குறிப்பாக நான் என்ன சொல்லியிருந்தேன் மக்கள் கூடக்கூடிய இடம் அதேமாரி ஆஸ்திரேலியா பாதிக்கப்படும் அமெரிக்கா பாதிக்கப்படும் ஆஸ்திரேலியா நீராலும் நெருப்பாலும் பாதிக்கப்படும் அதேமாரி காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டுச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்கா பாதிக்கப்படும் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அமெரிக்கா வந்து இன்றைக்கி மிக லெவலில் மிக மிக பாதிக்கப்படுறதில் இன்னைக்கு அமெரிக்கா தான் இந்த காலகட்டங்கள் நான் வந்து இதை வந்து நான் எப்போ சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொன்னேன் இன்னும் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம இருக்கிறோம் இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் இப்போ எப்போ வந்து இதில் ரெண்டு விதமாக கேட்டகரி பிரிக்கணும் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆரம்பிக்குது முப்பது மூணு அதாவது இப்போதான் ஸ்டேஜ் இதுதான் தான் நம்ம ஸ்டேஜ் இதுதான் தான் நான் பிரிக்கிறேன் இந்த காலகட்டம் தான் ஏன் அப்படின்னா இதோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் வந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபது முன்னாடி பதிவு பண்ணேன் அதே மாதிரி பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது இது வந்து முதல் ஸ்டேஜ் இந்த காலகட்டத்தை தாண்டணும் இது முதல் ஸ்டேஜை தாண்டினா தான் இது தாண்டுறதுக்கு பிறகு தான் விரயம் என்ன அப்படிங்கிறது தெரியும் அதாவது விரயங்கிறது என்ன அப்படின்னா இந்த காலகட்டங்கள் வந்து அதீதமான பாதிப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம் உலக நாடுகளில் இந்தியா இல்லை தமிழ்நாடு இல்லை உலகமே பாதிக்கப்படக்கூடிய காலம் இந்த காலம் தான் அதேமாரி பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது இந்த காலகட்டமும் மிக அதாவது ரெண்டாவது ஸ்டேஜ் இது வந்து அதீதமாக பாதிக்கப்படும் நான் ஏன் இதை வந்து நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சொன்னப்போ க மக்கள் கூடக்கூடிய இடங்கள் பாதிக்கப்படும்னு சொன்னப்போ நம்ம வந்து கவனிக்கலை இன்றைக்கி ஏன் கவனிக்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது இதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதை வந்து இந்தியாவுக்கு ஒரு ஜாதகம் உலகத்துக்கு ஒரு ஜாதகம் இந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அதை அப்போ பதிவு பண்ணியிருந்தோம் சரி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதோடு இந்த கொரோனா பிரச்சனை தீர்வு பிரச்சனை தீர்வாகிடுமா அப்படின்னா தீர்வு ஆகாது கண்டிப்பாக ஆகாது சரி அது எப்போ தான் முடியும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த கொரோனாவோட தாக்கம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் உலக நாட்டுகளுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி அப்போ செப்டம்பர் மாதம் வந்து இந்த கொரோனா பிரச்சனை முடிஞ்சிருமா அப்படின்னா இதோட தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அதன் பிறகு தான் இதோட தாக்கம் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் இது முழுமையாக இதோடய தாக்கம் குறைவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஜோதிட கணிப்பு இதை நான் இப்போ பதிவு பண்ணல நான் இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி பதிவு பண்ண நேரலையிலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நேரலையில் பதிவு பண்ண பண்ண போதும் இதை தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன் இதை வந்து நான் மறுபடியும் எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு நாடு ஒரு மக்கள் அரசாங்கம் இருக்குது அரசாங்கம் எதுக்கு இருக்கா மக்களுக்காக மக்கள் வந்து ஊரடங்கு உத்தரவோ மக்களுக்காக போட்டிருக்கு இந்த காலகட்டங்களில் நம்ம எச்சரிக்கையாக நம்ம வீட்டில் கவனமாக இருந்தோம்னா இந்த பிரச்சனைலேயும் தப்பிக்கலாம் நான் ஒரு விபத்து நடக்க போதுன்னு சொல்கிறேன் இதுலேயே தற்காப்பு பாதுகாப்பு பண்ணுறதுக்கு தான் இந்த இவ்வளோ கவனமாக எச்சரிக்கிற மறுபடியும் ஏன்னா ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மக்கள்லாம் பாதுகாப்பாக இருங்க விழிப்பாக இருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஜோதிட ஆய்வு மக்கள் மக்க அதாவது அரசாங்கத்துக்காக தான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அரசாங்கத்தில் உள்ள அத்தனை அதிகாரிகளும் சுகாதாரத்துறையும் அதேமாதிரி எல்லாத்துறையும் வந்து இன்றைக்கி வந்து கஷ்டப்படுறாங்க எதுக்காக மக்கள் காப்பாற்றுறதுக்கு தான் மக்கள் கொஞ்சம் விழிப்பாக இருந்து நம்ம வெளியில் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இருந்து தனித்திருந்து இந்த சமூக இடைவெளிங்கிற ஒரு விஷயத்த மூலமாக தான் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு தான் எச்சரிக்கிறேன் இது நீங்கள் எச்சரிக்கை நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் எதார்த்தமாக விட்டுட்டீங்க அப்படின்னா இதோடய பாதிப்போட விளைவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரல் வரை போய் இருக்கும் அப்படிங்கிறது மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் கவனமாக இருங்க தொற்றுநோய் பரவக்கூடிய காலகட்டமே இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது முப்பத்தொன்று மூணுக்கு பிறகு தான் தொற்று நோய் பரவக்கூடிய அதீதமாக காலகட்டம் வரப்போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது என்னுடைய விஷயம் அடுத்த கேள்வி உலக நாடுகள் மட்டும் வந்து கஷ்டப்படுமா இந்தியா வந்து பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்தியாவோடய பாதிப்புங்கிறது வந்து இதோட ஆன்மீக பூமி சித்தரோட பூமி கண்டிப்பாக வந்து இது வந்து பாதிப்பு குறையணும் அப்படின்னு நான் இறைவன் வேண்டேனே தவிர உலக நாடுகள் நல்லா இருந்தால் தான் இந்தியா நல்லாயிருக்கும் இந்தியா நல்லா இருந்தால் தான் உலக நாடுகள் நல்லாயிருக்கும் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து இதில் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம் இதில் உலகமும் பாதிக்கப்படும் இந்தியாவும் பாதிக்கப்படும் மற்ற எல்லா ஏனைய நாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இதில் வந்து நிறையா இருக்குது இறைமன்றம் நம்மளும் வேண்டிக்குவோம் ஆமாம் கொரோனா பிரச்சனையால் ஒரு விஷயம் வந்து பொருளாதார நிலை வந்து மிக 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 பின்னடைவு சந்திக்க வேண்டிய காலம் இருக்குது நான் பிப்ரவரி பதிமூணாம் தேதியை பதிவு பண்ணியிருக்கிறேன் என்ன பதிவு பண்ணியிருக்கேன் பங்கு பொருளாதாரத்தில் பெரிய அளவுள்ள அடைகிறது அதுவும் பங்குச்சந்தை குறிப்பாக வீழ்ச்சி அடைய காரணமாக இருக்கிறது பிப்ரவரி இருபத்தெட்டுக்கு பிறகு பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பிப்ரவரி இருபத்தி எட்டுக்கு பிறகு வந்து அதீதமாக பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிச்சு உலக பொருளாதாரமும் இதில் பாதிக்கப்படுது இதில் ஒரு பொருளாதாரம் மட்டும் கிடையாது இது இந்தியாவோட பொருளாதாரம் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் மக்களை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பணம் தன்னுடைய இருக்கக்கூடிய பணத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து செலவு செய்யாமல் வந்து பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ பாதுகாக்கணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட இருக்க வேண்டிய நான் சொல்ல வேண்டிய விஷயம் பொருளாதாரம் பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்டு தான் தீரும் உலக பொருளாதாரமும் சரி இந்திய பொருளாதாரமும் சரி சரி இது எவ்வளோ நாளைக்கு நீ இருக்கும் எவ்வளோ நாள் பாதிக்கப்படும் அப்படின்னா செப்டம்பர் வரைக்கும் இந்த பாதிப்பும் அதிகமாக இருக்கும் அதில் வந்து குறிப்பாக வந்து முப்பது ஆறு வரைக்கும் இந்த உலக பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயம் நிதி நிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எந்த லெவலில் நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கண்டிப்பாக உதாரணமாக இந்திய நாட்டோட நிதி நிலைமை அப்படிங்கிறது வந்து சீராவுறத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு தான் சீராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஏப்ரல் மாதம் தான் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏப்ரல் பிறகு இந்தியாவோட நிலை கொஞ்சம் மாற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்ம செப்டம்பருக்கு பிறகு தான் முடிவு செய்ய முடியும் ஏன்னா இந்தியாவோட பொருளாதாரத்தை அப்போக்கு பிறகு தான் முடிவு செய்ய முடியும் எந்த தூரத்தில் எவ்வளோ தூரம் பயணிக்க போகுது அப்படிங்கிறத அப்போ தான் முடிவு பண்ண முடியும் பட்னி பசி பஞ்சம் பட்னி வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க இப்போவே அப்படி தான் இருக்காங்க ஆனால் வந்து இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு இது வந்து மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது கிடையாது இந்த காலகட்டங்கள் மக்களுக்கு சிறிய கஷ்டமாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது மக்களை வந்து வதைப்படுத்தப்படியும் வதைப்படுத்தக்கூடிய காலம் தான் இதை வந்து எந்த அளவுக்கு வந்து உணர்ந்து மக்கள் செயல்பட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாள் நல்லா இருக்கலாம் பட் பசிப்பட்டினிங்கிற தனிப்பட்ட ஒரு ஒரு சி குறிப்பிட்ட சில சமூகத்துக்கோ சில சமூகங்கள் ஒரு பகுதிக்கோ வருமே தவிர பொதுவாக வந்து பசிப்பட்டினியால் பெரிய அளவில் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு தற்சமயத்தில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு ஆண்டாக அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நிறைய விஷயம் வந்து இன்றைக்கி உலக பேரழிவுகளை பற்றி நிறைய விஷயம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆய்வுகளும் வந்து ஒவ்வொரு வருடத்தோட ஆரம்பத்தை வச்சு தான் நம்ம முடிவு செய்ய முடியும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று பிரச்சனை இருக்குமுன்னா கண்டிப்பாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து இன்னும் விரிவாக வந்து வேறு ஒரு நிகழ்ச்சியில் வந்து அதை பற்றி ஏன்னா குறிப்பிட்ட நாடுகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அது பொருளாதாரம் சரி இல்லை மக்களோட தொடர்பான செய்திகளாக இருந்தாலும் சரி அதை வந்து தனி ஆய்வாக பயன்பா அவங்கள வந்து சந்திக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னோட ஆண்டோட நிலை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தனியாக வீடியோவாக பதிவு பண்ணுவோம் கண்டிப்பாக ஏன்னா தற்சமயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது கொரோனா பிரச்சனை தான் இந்த நேரத்தில் பெரிய பிரச்சனைங்கிறது காற்றால் வரணும் மா காற்றால் வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் காற்றால் தான் பரவுது காற்றால் சம்மந்தப்படுது காற்று சம்மந்தப்பட்ட ஈரப்பதம் மூலமாக பரவுது அப்படிங்கறது ஒரு விஷயம் இதில் இருக்குது நீர் மூலமாகவும் பிரச்சனை இருக்குது அது மக்கள் கூட உடைய இடம் பிரச்சனை இருக்குது மக்கள் கூட இடமும் பிரச்சனை ஆகிட்டு காற்றும் பிரச்சனை ஆகிட்டு நீரும் பிரச்சனை ஆகிட்டு நான் சொன்னது சூறாவளி வர சூறாவளி வரலாம் இல்லைன்னா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் சுனாமி வர்றதுக்கு பதிலாக இப்படி ஒரு கொரோனாங்கிற ஒரு வைரஸ் மூலமாக சுனாமி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து இந்த என்னுடைய ஆய்வுகள் எல்லாமே இந்த அச்சலக்கண பத்ததி மூலமாக தான் நான் ஆய்வு செய்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் வரையும் திருப்போம் விழித்திருப்போம் அதேமாரி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சமூக இடைவெளியில் வாழ்ந்து இந்த கொரோனாங்கிற ஒரு வைரஸை நம்ம வந்து இந்தியாவிலேருந்தும் உலகத்துலேருந்தும் விரட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நன்றி வணக்கம்